Hi friends, welcome to my channel. இன்னைக்கு எந்த டியூட்டோரியலும் பார்க்க போறது இல்ல. எல்லாருக்கும் விஷ் பண்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன ஸ்டோரி பாஸ்கெட் போட்டோம் இல்லையா, அதை பார்த்துட்டு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொலு வச்சிருக்காங்க. அவங்க வந்து விஜயதசமி லாஸ்ட் டே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இதே மாடலில் கொஞ்சம் லிட்டு போட்டு கொஞ்சம் அவங்க மாடலேஷன் பண்ணி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு 10 பீஸ் வேணும், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை பண்ணி கொடுத்தேன். அதனால தான் எனக்கு ரெண்டு நாள் டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு இந்த பவுலோட மெஷர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இதே மாடலில் நீங்கள் பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். இதை விட இன்னும் பெருசாக போட்டிங்கன்னா, ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு, ஹார்ட் ஷேப் பவுல் வந்து ஃபீமேல் கிட்ஸுக்கெலாம் கொடுத்தேன், ரொம்ப லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து நீங்கள் பெரிய சைஸ், இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா, இந்தமாதிரி லிட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட அக்சசரிஸ் பேங்கிள்ஸ் அது மாதிரி வச்சுப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஐட்டம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த பவுல் எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க, அந்த அளவில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை விட கொஞ்சம் சைஸ் கம்மி, வித் லிட்டோட சின்ன ஒரு க்யூட் ஹேண்டில். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 9+9 நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி தான் 9 ஒயரை எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து 6 ஒயர், சாண்டில் வந்து 3 ஒயர். இது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சாண்டில் ஸ்டார்ட் பண்ணணும், 3 சாண்டில். அதுக்கப்புறமா லெஃப்ட் வந்து 3 ரெட்டு, ரைட்டில் 3 ரெட்டு. அப்படி போட்டால் தான் இது 9×9 அப்படி கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா வந்து சாண்டில் ஒயர் ஹைட்டில் போட்டிருக்கேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சாண்டில் ஒயர் வச்சு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 லைன் போட்டிருக்கேன், ஒரு நாட் உள்ள போகிற மாதிரி சுருகியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த பவுலுக்கு வந்து நான் 2.5 அடி எடுத்தேன், இதுக்கு வந்து நான் 2.25 அடி தான் எடுத்தேன், கரெக்டாக வந்திருக்கு. அவங்க என்ன பர்பஸாக கேட்டாங்கன்னா, இதில் சாக்லேட்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு அந்த பூஜைக்கு வரவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ற பர்பஸ் தான். ஸோ சாக்லேட் மட்டும் போடுறதால இந்த அளவு கொஞ்சம் குட்டியாக இருந்தால் கூட போதும். இதுக்கு லிட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மூடுற மாதிரி. ஸோ நம்ம வந்து ரெண்டு இது வந்து நம்ம கூட்டி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இதில் 9 போட்டிருக்கோம்னா நம்ம ஈச் வந்து 11 போடணும், 2 நாட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போடணும், அப்போ தான் வந்து இதுக்கு மூடுற மாதிரி நம்மளுக்கு லிட்டு வரும். அதுவும் அதே மாதிரி தான், 9னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் 4 போட்டு நான் நடுவில் வந்து 3, இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுமோ அது எக்ஸ்ட்ராவாக 2 எடுத்துக்கிட்டேன். ஹைட் பார்த்திங்கன்னா 4 பூ தான் போட்டு ஒரு பூ உள்ள போகிற மாதிரி சுருக்கிட்டேன். இதுக்கு வந்து 2 அடி தான் எடுத்தேன், 2 அடி எடுத்து டோட்டலாக நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரியே போட்டுட்டு சொருகி விட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதாக முறுக்கு ஹேண்டில் டைப் தான், இது சின்னதாக போட்டிருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மெஷர்மெண்ட். இது வந்து நம்ம குழந்தைங்களோட ஃபங்க்ஷன் அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் சாக்லேட் போட்டு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணி வாங்கிப்பாங்க. ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ப்ரீஃப் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.